Welcome to Karo Channel. இன்னைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போறோம்னா இந்த ஸ்பூன் எடுத்து தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சின்ன ஸ்பூன். உங்களுக்கு பெரிய ஸ்பூன் வேணா எடுத்துக்கோங்க, நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். அதில் வந்து 4 ஸ்பூன் ஒரு பூ தான் செய்ய போகிறோம். பூ செஞ்சு ஃப்ளவர் வாஷ் மாதிரி வரும், ஒரு பிளான்ட் மாதிரி வரும். அதே பூ செய்யறதுக்கு வந்து இந்த ஸ்பூனை தான் பயன்படுத்த போகிறோம். இதுக்கு ஒரு பூ வந்து 4 ஸ்பூன் யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பூனை இந்த காம்பு மாதிரி இருக்கிறத வெட்டிக்கலாம். அதை தூக்கி போட்டுறாதீங்க, இருக்கட்டும். பத்திரமா இதே யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இருந்ததுலாம் அப்படி இருக்கட்டும். இந்த காம்பை எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இலை தான் பண்ண போகிறோம். இது எப்படி நறுக்கி வாங்க, இலை மாதிரி. இப்படி எல்லாத்தையும் வெட்டி பெயிண்ட் அடிச்சுக்கலாம், எடுத்து வெட்டிக்கலாம். எடுத்து இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் இன்னொரு ஸ்பூன் மேலே அப்படி அட்டாச் பண்ணிடுங்க. இது மாதிரி அட்டாச் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா அப்படியே அட்டாச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கலர் அடிக்கணும். கலர் அடிக்கையில் வந்து நீங்கள் அப்படியே பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து நிற்காது. அதனால் நான் என்ன பண்ணேனோ, ஸ்பாஞ்சில் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து லைட்டாக அட்டாச்சாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அதனால் காஞ்ச பிறகு அடுத்த எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கோங்க. மொத்தம் நான் வந்து 5 பூ செஞ்சுருக்கேன். அதை இப்போ பார்க்கலாம். இதுக்கும் இந்த மாதிரி இலையும் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க, பூவுக்கும் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். எல்லா பெயிண்டும் அதே மாதிரி டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி தான் ஸ்பூன் நம்ம பூ செஞ்ச பூ வரும். அடுத்தது இந்த இலையை பார்க்கலாம். ஒரு சைட் நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், நான் நீங்கள் ரெண்டு சைட் கூட பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. எடுத்தாச்சு. இதே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கார்ட்போர்டில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. இன்னும் 4 சைடை வச்சு பூ மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். உங்களுக்கு இந்த பூவோட வித்தியாசமாக தெரியணும்னா, கொஞ்சம் பெருசாக லீஃப் தெரியணும்னா நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான கலர் அடிச்சுக்கோங்க, நல்லா பளிச்சும் தெரியிற கலராக. நான் எல்லோவே அடிச்சுக்கிறேன். ப்ரெஷ் எடுத்து லைட்டாக தனியாக அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி பின்பக்கமாக அடிச்சுக்கோங்க. அடித்து காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. 4 சைடும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க.
2 மாதிரி வந்துரும் பின்னாடி கொஞ்சம் டச் பண்ணிடலாம் இது காயட்டும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரவுண்டை சுற்றியே ஹெவி பாண்ட் அப்ளை பண்ணிட்டு ஒட்டுங்க ஒட்டுறது கொஞ்சம் நேரம் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஒட்டும் உடனே இந்த ஹெவி பாண்ட் ஒட்டாது உங்களுக்கு வேணும்னா க்ளூ கன் எடுத்துக்கோங்க நான் க்ளூ கன் வச்சு ஒட்டோம்னா கொஞ்சம் டைம் ஆகுறதுக்கு வந்து நான் இந்த கலர் இது எடுத்திருக்கேன் ஹெவி பாண்டை நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் ஹோல் போட்டோம் இல்லையா அதே மாதிரி நான் 5 பூ செஞ்சு வச்சிருக்கேன் நிறைய 5 பூ செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம ஸ்டிக் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நான் மொத்தம் 5 இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் 5 கிளைகள் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ எடுத்துக்கோங்க எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ இதுக்கு கிளைகள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நான் வந்து ப்ரௌன் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் நீங்களும் க்ரீன் கலர் இல்லாட்டினா ப்ரௌன் கலர் அடிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம லீவ்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த பூவெல்லாம் செட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி செட் பண்ணலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க நீங்கள் கீழே வந்து ஹெவி பாண்டு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வச்சு ஒட்டுறீங்கன்னா ஒட்டிக்கோங்க நான் ஒட்டலை லீவ்ஸ் ஒட்டிக்கலாம் கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க வேற கொஞ்சம் பெருசா செஞ்சீங்கன்னா வேற லேச்சும் பேப்பர் இல்லாட்டா கட் பண்ணி ஒட்டிக்கோங்க இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லா எந்த சைடு சுற்றி பார்த்தாலும் எல்லா பக்கமும் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க
Plant ready ஆயிச்சு ஸ்பூன் வச்சு செஞ்ச பிளான்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பிளான்ட் ஐடியா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க தேங்க் யூ